வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துறேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி, தக்காளி வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு, இதை எடுத்துடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் காலிஃப்ளவர் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃப்ரை பண்ணிடலாம். காலிஃப்ளவர் நல்லா உப்பு போட்டு கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துடலாம். இதுக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன், இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரையாகட்டும். எண்ணெய் பத்தாட்டி எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனேன், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். அதே பேனில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிச்சதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்துலேயுமே நம்ம காரம் உப்பு எல்லாம் போட்டிருக்கோம், அதனால் உப்பெல்லாம் பார்த்து தேவையான சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தூளை தூவி இறக்கிடலாம்.
உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.